கடவுள் பார்ட்டிக்கில் ஒரு ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் ஆர் மைனஸ் 126-127 ஃப்ரீக்வன்சியில் வருதுன்னு 2012 கிட்டத்தட்ட $10 பில்லியன் செலவழிச்சு 5000 விஞ்ஞானிகளுடைய சூப்பர் பிரெயின் கணக்கு வழக்கில் யோசனைகள் எல்லாம் டல்னஸ் ஆகும்ன்றதே கண்டுபிடிக்காத பிரெயின்ஸ், உலர்ந்த சருகுகள் தான் எண்ணங்கள்ன்றது தெரியாத சமூகம் சமுதாயம், ஆன்மீகம் ஆன்மீகம் கோடிக்கணக்கான புஸ்தகங்கள், ஏகப்பட்ட சொற்பொழிவுகள். என்ன பண்ணணும்பா ஒரு மனுஷன், மனுஷனோட புக்லெட் என்னப்பா, அவன் எதாலப்பா கட்டப்பட்டிருக்கான், அவன் ரத்தமும் நரம்பும் எலும்பும் சதையும் தோலும் மூடின என்ன அது தானே. அதை தான் தமிழ்நாட்டில் பல்லாயிரம் வருடங்களாக ஒரே வார்த்தையில் உபதேசமாகவும் குறிப்பிடுகிறார்கள். கட உள் உள்ளு இங்கே வெளியில் உற்பத்தி பண்ணப்பட்டு, வெளின்றது என்ன, பிரபஞ்சமனம். பிரபஞ்சமனம் ஏன் வருது, சத்வ ராஜச தாமச குணக்கலப்பு. குணம்னா என்ன அர்த்தங்க, பாலின் நிறம் வெண்மை, தண்ணீரின் தன்மை குளிர்ச்சி. ஒன்றுத்துக்கும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கு தன்மைகள். அதை போல மனத்தின் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்குணமயம். முக்குணம் சேர்ன் ஆகுது. ஏன் சேர்ன் ஆகுது, ஏன் கடைகின்றது, தன்னைத்தானே கடைந்து கொண்டே இருக்கின்றது, ஏன் கடைந்து கொண்டே இருக்கின்றது, ஏன் குணமயங்கள், கேள்வி கேட்க முடியாது. ஏதோ ஒரு அடிப்படையாக ஒரு சந்நிதி இருந்து கொண்டிருக்கின்றது. இவங்க ஃபஸ்ட்டு தோன்றினது தோன்றிய மனத்தையும் அதனுடைய முக்குணம் மயத்தையும் தங்களுக்குள்ளேயே உள் திரும்பி, அதனால தான் உள்ளே தான் ஆரம்பித்தாங்க அவங்க. எடுத்த உடனே எண்ண ஓட்டங்களில் எண்ணுபவன் யாருன்னு பார்த்தாங்க. எண்ண ஓட்டங்களில் போயின்ட்டு இருந்தீங்கன்னா கோடி கோடி ஜென்மம் எடுத்தாலும் முடியாது, எண்ணத்தினால் தீர்க்க முடியாது. வார்த்தையில் முடிவதில்லை உண்மை, வார்த்தையில் ஆரம்பிப்பதும் இல்லை, உணர்ச்சியில் முடிவதில்லை, உணர்ச்சியில் ஆரம்பிப்பதும் இல்லை. எல்லாவற்றிற்கும் கடந்து, ஏன்னா ஆழ்ந்த வரைக்கும் நேரடியாக பிரத்யக்ஷமாக சுரூபமாக நிற்கிது. என்ன அடைய வேண்டிய இலக்கோ அது 24 மணி நேரம் மனிதன் வாழ்க்கையில் நேரடியாக நமது உணர்ந்த தத்துவ ஞானிகள் பரமஹம்சர்கள் சகல பேரும் வந்து உணர்ந்தது என்னென்னா, உள்ள கடந்த ஆழ்ந்த வர்க்கம் போல அச்சலமும் மௌனமும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ ப்ராப்ளம் என்ன, நாம் வந்து இவனாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இவன் என்பது என்ன, உணர்ச்சிகளின் புரிதல் அறிதல் தெரிதல், அவைகளை எண்ண ஓட்டங்களாக மறைச்சி வச்சுக்கிட்டு காத்தால இழுக்கு சுச்சா நார்தே இது உணர்ச்சி மயமான நான்பாவம் எண்ண ஓட்டங்களில் உலகத்தை கணிச்சுக்கிட்டு தன்னையும் கணிச்சுக்கிட்டு உலகத்தை கணிச்சுக்கிட்டு தன்னையும் கணிச்சுக்கிட்டு மொத்தத்தில் தூக்கத்தை கோட்டை விட்டுட்டு எது கோட்டை விடப்படுகிறது, உதிக்கிற இடத்துல உறக்கம் கோட்டை விடப்படுகிறது. ஆளே இல்லாத இடம் ஆனால் இருந்தோம், இந்த மாதிரி இல்லாமல் அங்கே இருந்தோம், பூரணமாக இருந்தோம், சுகமயமாக இருந்தோம், பிறக்கவே இல்லை. பிறப்புக்கே இன்னும் இலக்கணம் படைக்கப்படவில்லை. உயிர் எங்கிருந்து பிறக்கிறது, எதிலிருந்து தோன்றுகின்றது, இன்னும் சயின்ஸ் சொல்ல, உடம்பிலேயே எங்க உயிர்னு சொல்ல முடியாது. துடிக்கும் உயிராக உணர்ச்சி கொண்ட உயிராக நம்ம அம்மா வயசுல நாம ஒரு செல் கருவாக ஒரே ஒரு உயிரணுவாக பிறவி எடுக்கும் பொழுதே கம்ப்ளீட் பாஸ்ட் அது உருண்டு ஓடி வந்த மனத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு செல் அது உயிரணு. அதற்கு இன்சிடென்டல் காசஸ் நிமித்த காரணங்கள் அந்த தந்தை அந்த தாய் அவங்களும் அப்படி உருண்டி ஓடி வர மனத்திலிருந்து வெளிப்பட்டவங்க பொறுமா, அவர்கள் மூலமாக பிறக்கின்றோம். யாரும் யாருக்கும் உடமையே கிடையாது, எனக்கே நான் உடமையே கிடையாதுப்பா. ஏன்னா நான் என்னன்னு தெரியல. ஆனா உலகம் என்ன பண்ணிடுச்சு, எல்லாத்தையும் வார்த்தைகளா மாத்திடுச்சு, உணர்ச்சிகளா மாத்திடுச்சு. நான் சோன் சோ அப்படின்னும் போதே மகா கேவலமான பதில் அது மெய்ஞானிகளுக்கு, மகா மகா கேவலமான பதில். சதை பிண்டத்தை போய் அவன் போய் இப்படி சொல்லிட்டு இருக்கான், பிளம்பிங் கனெக்ஷனு, ட்ரைனேஜ் கனெக்ஷனு, எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டு இதெல்லாம் வச்சு இதில் வந்து ஒரு ஆள் ஒருத்தன் உள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு அவனுக்கு மான அவமானம் மரியாதை அவமரியாதை புகழ்ச்சி இகழ்ச்சி நல்லது கெட்டது புண்ணியம் பாவம் சொர்க்கம் நரகம் ஆன்மீகம் நாத்தீகம் இங்கேயோ
தடம் தவறிட்டோம்ல, தடம் தவறிட்டோமா இல்லையா? ஆழ்ந்த உறக்கத்தை ஏன் அணுக தவறினார்கள்? யார கேட்கலாம்? விஞ்ஞானிகளை கேட்க முடியாது, மருத்துவ விஞ்ஞானிகளையும் கேட்க முடியாது, இன்னைக்கு லேட்டஸ்ட் சயின்ஸ்ல இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்டையும் கேட்க முடியாது, 2021 சயின்டிஸ்ட் கிட்டையும் கேட்க முடியாது. ஆன்மீகவாதிகளை நம்ம கேட்கலாம்ல, உண்மையில நான் யாருப்பா, நீங்க யாருப்பா, எனக்கு சொல்லி கொடுத்துருக்கே நீ யாருப்பா? அது சீக்ரெட்டே இல்லை. என்ன தூக்கம் எல்லாருக்கும் போதுங்க, எல்லாம் உள்கடந்த கடவுளர்கள் தெரியல, கடவுளர் தன்மை என்னன்னு தெரியல. கடவுள் உள்ள கடந்து இருக்கும், தூக்கத்துல இருக்கும், அது மறத்து போச்சு, அது உடம்புனுடைய ஒரு விஷயமா ஆயிப்போச்சு. புரியுதுங்களா? அதெல்லாம் தூங்கின யாரு? சதப்பிண்டம், உயிர் பிண்டம், நினைப்பு பிண்டம். புரியுதுங்களா? புத்தியினுடைய சாமர்த்திய பிண்டம், சாமர்த்தியங்கள் தூங்கின. பணக்காரன் விழுந்தான், வேறு இருந்த மரம் போல் விழுந்தான், தூங்கினான். புரியுதா? 70 கோடி மக்களும் ஆட்படுகின்றோம். அது என்னது? இது முழுமை, நிறைவு, சத்தியம், பேரறிவு, இந்த புத்தியினுடைய நுணுக்கமான இன்பம். ஒரு ஸ்வீட்டை சாப்பிடுறதுன்னா புத்தியினுடைய நாக்கு வந்து ருசிக்கின்றது ஸ்வீட்டை, கரெக்டா? ஒரு விருந்தை யாருங்க சாப்பிடுறாங்க? நான் சாப்பிடுறேன்ட்டு மிருகங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கரெக்டா? அதுக்கு வாயில்லாத பிராணி, பகுத்தறிவு இல்லாத பிராணி. ஒவ்வொரு ருசிப்பது எவன்? நாக்கா? ஜீரணிப்பது வயிறா? எவருக்கு உணவு, எவருக்கு தாகம், எவருக்கு காம இச்சை, உணர்ச்சி யாருக்கு நடக்கிறது? எல்லாம் மெக்கானிக்கல், எல்லாம் பாஸ்ட். நான் தெரியலன்னு எல்லாம் பாஸ்ட். வயசான தாத்தாக்கு லேட்டஸ்ட் மொபைல் தெரியாது. என்ன தாத்தா, கால் போட தெரியலையே தாத்தான்னு பேரன்ட்ஸ் சொல்லுவோம். இவ்வளோதான் தாத்தா, போடு லிஸ்ட் வரும், இதில் பாட்டின்னு போடு, பாட்டி நம்பர் வருது உடனே அடி. தினம் சாப்பிட்றோம், விவகரிக்கிறோம், 5 புலன்கள், நிறையா தாட்ஸு இல்லையா, புத்தினுடைய சாதுரியம், எல்லா தாட்ஸுக்கும் உண்டான போட்டிகள், எல்லா தாட்ஸும் வந்து போட்டிக்கு, காம்படிஷன், கம்பேரிசன், காம்படிஷன், ஒப்பிடுதல், கொள்ள கொண்டு போகுது. காலமும், இந்த நினைப்பு பிண்டமும், சதை பிண்டமும், உயிர் பிண்டமும், உயிர் 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 உயிரை பாதுகாக்கிறது தான் இந்த இது பூமியினுடைய தலையாய இது. எவ்வளோப்பா காப்பாற்றுவேன்? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி புது ஹார்ட்டே பொருத்தி 4 நாள் கழிச்சு 6 நாள் கழிச்சு அவர் எழுந்து கூட என்னை ஏன் காப்பாத்தினீங்க டாக்டர், எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, போயிருக்க வேண்டியதான். எதுக்கு ஏன் காப்பாத்தினீங்க? என்ன பண்ணுறதுப்பா, உங்க ஆளுங்க எனக்கு பணம் கொடுக்குறானுங்க, ஃபீஸ் கொடுக்குறானுங்க, கூடி கூடியாக சேர்த்து வச்சிருக்கியப்பா, இதுக்கு தானேப்பா நீ புத்தியோட வளவின, கார்பரேட் எம்பையர் இங்கே தயாரிச்சு வச்சிட்டியே, அவன் விடமாட்டேன்றானே, சாவ கூட விடமாட்டேன்றானே, எங்கள் அப்போ எங்கள் தாத்தாவை எங்கள் அப்பாவை இந்த கார்பரேட் ஜெயிண்ட் 5 லட்சம் குடும்பங்களுக்கு அவர் தான் முதலாளி, ஒரு நாளைக்கு 10 கோடி கூட ஆகட்டும், ஏன்னா அவரோட ஹாஸ்பிட்டல், அவரோட எக்ஸ்பர்ட்ஸ், எல்லா டாக்டர்ஸும் அது நின்றுடக்கூடாது, அந்த ஹார்ட் நிற்கக்கூடாது, பண்ணு. உலக மகா சர்ஜன்கள் அத்தனை பேரும் வந்து உட்காருங்க, 100 கோடி ரூபாய் செலவழிச்சு அத்தனை டாக்டர்ஸ் வச்சு காப்பாற்றப்பட்டுவிட்டார். அவர் எழுந்து உன்ன கேட்கறது என்ன? ஏன்யா வேற வேலை இல்லையாயா உங்களுக்கு? இதனுடைய விவரம் இல்லைங்க, வெத்து பேச்சு தான் எல்லா ஆசிரமங்கள்லையும், வெத்து பேச்சு. சீக்கிரட்டை வெளில உள்ள சீக்கிரட்டே இல்லை, வேற திறந்த ரகசியம், உடைந்த ரகசியம். என்ன இதுப்பா, நீ இல்லாத இடத்துல நீ முழுமையா இருக்க, அதை நோக்கி நீ போகணும். நீ இல்லாத இடம் எங்க? அந்த உறக்கம். நானும் என்னுடைய குரூப்பும் இல்லாத இடம் எது? ஒண்ணுமே இல்லை, இல்ல உயிர் பிரஜையை ஃபீல் பண்ணல, இல்லை